ஹலோ வணக்கம் மக்களை. இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் படத்தை பற்றின ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தாங்க. இதை தெரிஞ்ச ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே உற்சாகத்தோட உச்சியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். டீட்டெயிலாக என்ன விஷயம்னு சொல்லி தெரிஞ்சப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்சன் அவங்களோட இயக்கத்தில் இப்போ வந்து வெளியாக ரொம்பவே தயாராக இருக்கிற படம் ஜெயிலருங்க. இந்த படத்துக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய படங்கள் இயக்கியிருந்தாலுமே, அவர் பீஸ்ட் அப்படின்ற படத்தை வந்து தளபதியை வச்சு இயக்குனது மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிருப்தியை ஏற்படுத்தின ஒரு படம் அப்படின்னே சொல்லணுங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து இவர் கோலமாவு கோகிலாவாக இருக்கட்டும், இல்லை டாக்டராக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து பீஸ்ட் படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும்பான்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக வந்து பிளாக் பஸ்டராக இருக்க போதுன்னு சொல்லி தியேட்டரில் பார்த்தா படம் புஷ்ன்னு போனதுனால ரசிகர்கள் மத்தியில் நெல்சன் மேலே இருந்த நம்பிக்கை ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லணுங்க. அதுக்கப்புறமா வந்து இவரை தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் வந்து மதிக்காம இவரை கீழ்த்தனமா நடத்தினது இவரே நிறைய இடங்கள்ல சொன்னது மட்டும் இல்லாம, சில விருது விழால நம்மளே வந்து மேடையில கண்கூட பார்த்தும் இருக்கோங்க. கண்டிப்பா இவருக்கான சப்போர்ட் மக்கள் மத்தியில அதிகமா ஆனது மட்டும் இல்லாம, இவர் வந்து அடுத்த படத்துல கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மக்கள் எல்லாருமே விருப்பப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அந்த நேரம் பார்த்துதான் ஜெயிலர் படத்துல இவர் கமிட் ஆனாரு. கண்டிப்பா இந்த படம் வந்து தலைவருக்காக ஓடணுமோ இல்லையோ, கண்டிப்பா நெல்சனுக்காக ஓடணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே ஆரவாரமா கண்டிப்பா படம் வரும்போது நிச்சயமா பிளாக் பஸ்டர் ஒரு மோட்டோல இந்த படத்தை நடிச்சு கொடுத்திருந்திருக்காரு. ஆனா வந்து இந்த கதை காலத்தை பார்த்தா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவருக்கு இந்த கதை பெருசா பிடிக்காததுனால இடையில நிறைய டைரக்டர்ஸ் வச்சு நிறைய மாடுலேஷன் கதையில பண்ணி அதுக்கப்புறமா இந்த படத்தை நடிச்சு கொடுக்கும்போது படத்தோட அவுட் கம் தரமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாருங்க. இதையும் தாண்டி வந்து நிறைய இடத்துல சென்சார் போர்ட்லாம் வந்து இதுக்கு எத்தனை ஸ்டார்னா 3.5 அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியான ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் ரசிகர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா தலைவர் படத்துக்கு இவ்வளவு கம்மியாவா, அப்ப படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மத்தியில ஒரு சின்ன அச்சமும் ஏற்பட்டிருக்குங்க. அதுக்கு முன்னாடி காவாலே சாங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்த ஹுக்குமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்த பாடல்களா இருக்கட்டும், எல்லா பாடல்களுமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கான முக்கியமான காரணமா அனிருத் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணோங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்து இந்த ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார் என்ன பேச போறாரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் டைட்டில் பத்தி ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சலசலப்பா ஓடிட்டு இருந்த விஷயம் இப்ப பகிரங்கமா வெடிச்சதுனால கண்டிப்பா சூப்பர் ஸ்டார் பேசுவார்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுக்கேத்த மாதிரி அவர் பெருமளவுல பேசலனாலுமே ஓரளவு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அவர் குறிப்பிடாம சுத்தி ஒழிச்சு பேசின மாதிரியே இருந்ததுங்க. கண்டிப்பா இந்த அனல் பறக்கிற வசனங்கள் கண்டிப்பா திரைப்படத்திலையும் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே ஆரவாரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது வசனங்கள் இருக்குமா, இல்ல வந்து சூப்பர் ஸ்டார் டைட்டில பத்தி பேசுறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான தகவலை வெளியே வந்திருக்கு அப்படின்றது தாங்க நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது படம் ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த டைம்ல புக் மை ஷோல கிட்டத்தட்ட 1 லட்சம் டிக்கெட் வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில எல்லா தியேட்டர்லயுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு அப்படின்றது வந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லுங்க. அதுவும் இல்லாம தொடர்ந்து ஹவுஸ் ஃபுல் ஆகணும்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கான படம் எப்படி இருக்குன்ற ரிவ்யூ தெரிஞ்ச பிறகுதான் நமக்கு அந்த ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா வந்து படம் எப்படி இருக்கும், அதுவும் இல்லாம ரசிகர்கள் இவ்வளவு கூட்டத்துல ஆரவாரமா இருக்காங்க, அவங்க ஏமாற்றம் அடைவாங்களா, இல்ல கண்டிப்பா படம் பிளாக் பஸ்டர் ஆகுமா, ஏன்னா 1 லட்சம் டிக்கெட் வந்து இப்ப சேல் ஆயிருக்கு புக் பை ஷோல மட்டுமே. அதனால வந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல வந்து எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த படம் எப்படி இருக்கும், இல்ல படம் எப்படி இருக்க போகுது, இல்ல வந்து படத்தை வந்து எதுக்கான லீக்டு சீன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட நினைச்சிருங்க. நான் உங்க காமேஷ்.